கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாததே அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே தம்பி காசி ஆளுங்க நம்மள தூக்கணும்னு சுத்திட்டு இருக்காங்க சூதானமா இருந்துக்கோ ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு இதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே என்னெல்லாம் யார் திக்கிருவா நான் பாத்துக்கிறேன் அறிவை நீளம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் இப்போ போல சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க யாரு எல்லாம் செலவையும் காசியும் தான் இவனுங்களுக்கு வேற வேலை இல்லை என்னடா அவனை என்ன காணும் நீ வேற ஏதோ சண்டைன்னு சொன்னியே வேற வழியில் நடந்து வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் வந்துட்டாண்டா ஏன்டா டேட்டு நீ வேற ஏன் ஏதோ கேங் ஃபைட் நினைக்கிற ஒரே போலீஸாக நிற்குது எல்லாம் இந்த செலவையோட ஆளுங்க தான் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஆமாடா ஏதோ தம்பி அடிச்சிட்டாங்களாம் ஆட்டத்தக்கலடா டே புதுசாக போடு ஏண்டா சும்மா விளாண்டெல்லாம் நல்லா இருக்காது ஏதாவது பெட்டு வச்சுக்கலாம் நீ வேற ஏண்டா ரீசார்ஜ்கே வீட்டில் பிச்சை எடுத்துருக்கேன் வேறு தான் வச்சுப்போம் என்ன வச்சுக்கலாம் நீயே சொல்லு அதான் தெரியலையே அப்புறம் ஏண்டா பேசுகிற வேணா எப்படி வச்சுக்கலாம் எப்படி எப்படியும் நமக்குள்ளே நம்ம போய் சொல்லியிருப்போம் அதில் ரீசெண்டாக சொன்ன பொய்ய தோக்குறவன் ஜெயிக்கிறவங்கிட்ட சொல்லணும் என்ன சரி ஓகே லெட்ஸ் பிகின் ஐயோ எனக்கு தான் போச்சா சரி அடுத்த மேட்ச்சை போடு இது அடுத்த மேட்ச்சா ஒழுங்காக உண்மையை சொல்லு மண்டே உடச்சிடும் உண்மையா நான் என்னடா உங்கள்கிட்ட மறைச்சிருக்கேன் சமாளிக்காடே உண்மையை சொல்கிறா சொல்லு சொல்லு அன்றைக்கி நம்ம கிரிக்கெட் விளாட போயிட்டு இருந்தோம்ல அன்றைக்கி நீ கூட ஃபோனை நோண்டிட்டே வந்தியே உன் ஃபோன் கூட கீழே விழுந்தது இல்லை இன்னைக்கு எப்படியாவது ஜெயிக்கிறோண்டா டேய் ஃபோன்ரா என்னாச்சுன்னு பாரு ஐயோ ஏன்டா மச்சான் எதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுற
விடு, அவன் போனால் போயிட்டு போகிறான். எங்கள் அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த ஃபோன்ரா. அன்றைக்கி ஃபோன் உடைச்சான்னு ஒருத்தனை சொன்னல, அது ஆக்சுவலாக அவன் உடைக்கல. அன்றைக்கி உண்மையிலேயே பைக் ஓட்டு வந்தது யாருனா, என் கசின் சுதீர் தான். மாட்டி விடக்கூடாதுன்னு தான் இன்னொருத்தனை மாட்டி விட்டேன். இவ்வளோ பெரிய உண்மை என்கிட்ட மறைச்சிட்டலடா. சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? சரிவா, அடுத்த மேட்ச் போடலாம். எப்பவுமே நல்லவங்களை ஆண்டவன் கைவிட மாட்டான்டா. ஸோ கொஞ்சம் என்ன கைவிட்டிருப்பார் அப்படின்னா அந்த டைம் செல்வா தான். சொல்கிறேன், உண்மையிலேயே எனக்கு என்ன நடந்ததுன்னா, அப்பா வாங்கி கொடுத்த பொண்ணு கீழே விழுந்ததுன்றதுனாலலாம் கோவம் இல்லை, லவ் பண்ணுற பொண்ணு கூட சேட் பண்ணிட்டு தைரியமாக ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக டைப்பிங் வர நேரம் பைக்கை வச்சு தட்டு போயிட்டான். அதான் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் என்ன பண்ண? நானும் ஃபோனை ரிப்பேர் பண்ணிட்டு ஆர்வமாக போய் பார்த்தேன். அவன் ரிப்ளை பண்ணியிருந்தான், பார்த்தேன். இதுக்கு ஃபோன் உடஞ்சதே பரவாயில்லன்னு தோணுச்சு. நிலவேவா செல்லாதேவா. அப்புறம் நானும் லவ் ஃபெயிலியர் சாங்கெல்லாம் கேட்டு பார்த்தேன், ஃபீலே ஆகலை, சிரிப்பு தான் வந்தது. எப்படி ஆகும், மாதம் மாதம் ஒரு லவ் பண்ணுற, நமக்கு என்ன பல்பு வாங்குறது புதுசா? என்னை நீதான் தெரிந்தாலும் கோவப்படக்கூடாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பைக் ஓட்டினதே எல்லாமே பொய்யா? ஆமா. சீரா போய் பந்த போடுறா. என்னடா ஆச்சு? இல்லடா, என்னடா ஆச்சு? ஒண்ணுல விடுறா. என்னடா மச்சான் இப்படி இருக்கான்? அதை என்ன கேக்குற? வர்ற வழியில ஒன்று தெரிச்சு போயிட்டானா? யாரு பாக்கலையா நீங்க? பார்த்தோண்டா, அவன் சருன் வண்டி ஓட்டு போயிட்டான். பைக் அப்பாச்சி. என்ன கலர் பார்த்தீங்களா? ஒயிட் கலரா? ஒயிட் கலர் அப்பாச்சி. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா இங்கே நம்ம ஏரியாவில்? ஏரியாவில் சுதீர் வச்சுருக்கான், ஒயிட் அப்பாச்சி வச்சுருக்கான். ஆமாம், அவன் தான் வச்சுருக்கான். சரி, உனக்கு எப்படி அப்பாச்சி பைக் கிடச்சிது? சொல்கிறான் மச்சான், இதோ வந்துட்டேன்டா, 5 மினிட்ஸ்டா வண்டியில் வந்துட்டுருக்கேன்.
வந்துட்டா வந்துட்டா சீக்கிரம் வா. போன கரியம் லேட் ஆயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம். சரி பார்ப்போம். நீங்க வெளியே போறியா? வெளியே போறாதான் பைக் கேட்டேன். பார்ப்போம். தெரியாம தேவையில்லாம அவனை போய் அடிச்சிட்டேன்டா. என்னடா அடிச்சிட்டேன் அசால்ட்டா சொல்ற? அப்ப நான் சொன்னது காதலியே வாங்கல நீ. காசி கூட்டாளி படுகொலை போலீஸ் வலைவீச்சு. இவங்களுக்குலாம் வேற வேலையா இருக்காதா? அந்த போஸ்டரை பாத்தியா? இதெல்லாம் பண்ணது இந்த செலுவை தான். அவனெல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவன் தம்பி கூட நம்ம ஏரியா தான், இந்த ஏஜ் தான் நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எவன் கண்டுக்கிட்டே அவன் பார்க்கவோ. நீ சிலுவையோட தம்பினா பிரச்சனை பண்ண மாட்டேன்னு நான் அவனை போட்டு கொடுத்தேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, என்னெல்லாம் யார் திக்கிடுவா, நான் பார்த்துக்கிறேன். தம்பி காசி ஆளுங்க நம்மளை தூக்கணும்னு சுற்றிட்டு இருக்காங்க. சூதானமாக இருந்துக்கோ, ஏதாவது பிரச்சனைன்ட்டு சொல். என்னது சிலுவை தம்பியா? ஏதோ அன்னோ நம்பர். ஹலோ, யாரு? செல்வா தானே நீ? நானா? சிலுவை. ஆ, மோசையோட அண்ணன் சிலுவை. சரி, நீ ஏதோ ரெண்டாவது விஷயம் சொல்லு. நீ அது ஒன்றும் இல்லடா, அந்த பொண்ணு லவ் பண்ணு சொன்ன அந்த பையன் நான் தானா? அடப்பாவி, நீ ஏன்டா அவளுக்கு ட்ரை பண்ண? அவன் பிரியாவை தான் லவ் பண்ணுறான்னு நினச்சேன்டா. அன்றைக்கி நான் பைக் ஓட்டிகிட்டு வந்ததே அவன் முன்னாடி சீன் போட தான். அப்புறம் எதுக்கு நான் எங்களை அடித்த? சும்மா சீன் போடலான்னு நினச்சேன், தெரியாமல் இடிச்சிட்டேன். விளங்கும். உனக்கு இன்னொன்று தெரியாதுல்ல, அவள் அடிக்கடி என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லியிருக்கா. அது செல்வாதான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானும் ஒன்றேந்து ஒன்று மறைச்சிட்டேன். அது என்ன? அதை நம்ம இன்னொரு மேட்ச் விளையாண்டுட்டு நான் தோப்பல, அப்போ சொல்கிறேன். நாட்டில் எவ்வளையும் நம்ம முடியல. ஆமாம், ரெண்டு குரூப்புக்கும் சண்டை எழுத்து விட்டு இவன் யார் கூட போய் கள்ள போடுறான்?